हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्म क्रिएटिव चैनल लेग वच्चे मिनी ट्रे एप्डी पिन्नुरदुन्नु पाक्क पोरोम। इदु नींगे सोप बॉक्सावुम यूस पन्निक्कलाम। नम्म कूड पिन्निट्टु मीदमान तुंडु ओयर इरुक्कुम इल्लैया, अंद मादिरि तुंडु ओयरगळै वच्चे इंद मादिरि कुट्टि कुट्टि ट्रे वळम सेंजु नींगे सेलुम पण्णलाम। ओके फ्रेंड्स, इप्पो इंद ट्रे एप्डी पिन्नुरदुन्नु पाक्कलाम। इंद ट्रे पिन्नुरदुक्कु मोत्तम 10 ओयर, ओरु ओरु ओयरुम रेंडे काल अडि कट् पण्णिक्कोंगा। इप्पो रन्निंग ओयर एडुत्तिरुक्केन। इंद रन्निंग ओयर 1 2 ரெண்டே கால் அடி, ரெண்டு ஃபுல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, போதும். எடுத்து இப்படி மடித்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, இதையே அளவாக வச்சு மீதி 9 ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. ஒயர்ஸை எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு இதுக்காக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன், டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்டில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர்ஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி மொத்தம் 10 ஒயர் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டேகால் அடியில் 10 ஒயர் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை சைடில் ஒரு 3/4 அடி விட்டுக்கோங்க, போதும். 3/4 ஸ்கேல் இந்த மாதிரி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 3/4 அடி அளந்தோம் இல்லையா, அது வந்துட்டு முன் பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. 10 அடி கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இந்த மாதிரி சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும், இது வந்துட்டு ரோலோடு இருக்கும். இந்த ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின் பக்கம் சுற்றி வரும், இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ நாட்டு டைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே ஒரு ஒயர், கீழே ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். ரெண்டாவது ஒயரையும் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போது 4வது ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு 5 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுறத காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 5 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 5வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் இல்லையா. இன்னும் 5 ஒயரை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது கட் பண்ண 10 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 3/4 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3/4 அடி ஒயர் இருக்கணும், ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு வரிசை பின்னியாச்சு. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் இன்னும் 3 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இப்போ 2வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 3/4 அடி ஒயரை அளந்து கட் பண்ணணும், ஓகேவா. இப்போது பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரேன். இந்த வரிசையில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க. இப்போது 2வது வரிசையும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 3/4 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் பாருங்கள், இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ 3வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடில் 3/4 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும், ஓகேவா. இதே மாதிரி தான் பேஸில் 6 வரிசை மொத்தம் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பின்னி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய கூடையெல்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும். இப்போ இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு பாருங்கள், ரைட் சைடு 3/4 அடி ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்டில் 3/4 அடி ஒயரை விடுறேன். விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன்.
இந்த ஃபஸ்ட்டு நாட் போடுறீங்க இல்லையா, நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு முறை அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, முக்கால் அடி கரெக்டாக இருக்கான்னு. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் விடுறோம் பாருங்கள். அந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி நாலாவது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். நாலாவது வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு முக்கால் அடி ஒயர் அளந்து கட் பண்ணிட்டேன். இப்போது இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் ரெண்டு வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா முக்கால் அடி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். ஒன் சைடு நம்ம பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் ரெண்டு வரிசை பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ரைட் சைடில் முக்கால் அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் ரெண்டு வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் பேஸில் மொத்தம் ஆறு வரிசை நம்ம பின்னியிருக்கோம். இப்போது சென்டர் அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரித்து விட்டுடலாம். அடுத்து நம்ம சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் வெறும் நாலு ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ சைட் வால் பின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ முக்கால் அடி ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா, இனிமேல் வந்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது சைட் வால் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகணும். இதுதான் கார்னர் டேர்னிங். இந்த குடைகளுக்கு மூளை திருப்பறது முக்கு திருப்பறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது. கார்னர் டேர்ன் பண்ணி நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் மூணு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த ட்ரே பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மினி கூடை ஒன்று பின்னுங்க. நார்மலாக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல்லையும் ஒரு குட்டியாக கூடைகள் எப்படி பின்னுறது நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறமா பெரிய கூடைகளை நீங்கள் பின்னுங்க. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி இது வரைக்கும் பின்னியிருக்கேன். ஓகேவா, இப்போது இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்னிட்டு போக போகிறோம். இது வந்துட்டு ரெண்டாவது கார்னர் டேர்னிங். பிகினருக்காக இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இனி ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரப்போகிறோம், அவ்வளோதான். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்த்துட்டோம்னா வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காகவே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வாத்து பொம்மை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒயர் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த வாத்து பொம்மையை ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னிட்டு இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம நாட் போட போகிறோம். இது வந்துட்டு மூணாவது கார்னர் டேர்னிங். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரும், அவ்வளோதான். இப்போ மூணாவது கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாலு நாட் தான் போடணும். இந்த நாலு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பக்கத்தில் இது ஆறாவது நாட் போடுறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம மூணு கார்னர் டேர்ன் பண்ணி பின்னியிருக்கோம். ஓகேவா, இப்போது நாலாவது கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்துட்டு முடிக்க போகிறோம். ஓகேவா, இது நாலாவது கார்னர் டேர்னிங். ஓகே, இப்போ நாலு கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு வந்து முடிக்கணும். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா,
இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பு. ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப், இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேடர் நாட் போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் ஆர் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இதில் லேடர் நாட் போட்டோம். ஸோ என்ன பண்ணணும்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயர்லேருந்து ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சைட் வாலோட ரெண்டாவது ரவுண்டு பின்னை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எப்பவும் போல் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இது வரைக்கும் நாட் போடணும். ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த ட்ரேவோட ஹைட்டில் மொத்தம் நாலு ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். லேடர் நாட் போட்டு குடைகள் பின்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னா லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வந்துட்டு நாட் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்டிலே மேல் பக்கம் போகிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இந்த நாட்டில் வந்துட்டு லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு மூணாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி மொத்தம் நாலு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரேவோட நாலு ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். நாலாவது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போட்டிருக்கேன். லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். கடைசியாக போட்டோம் இல்லையா, இந்த ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருக போகிறோம். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டை விட்டுட்டு மூணாவது நாட்டிலேருந்து சொருகணும். அப்போ தான் அந்த கடைசி வரிசை உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வரும். ரெண்டு ரவுண்டில் மட்டும் சொருகிக்கோங்க போதும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த ஒயரையும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டை விட்டுட்டு மூணாவது நாட்டில் சொருகிறேன். ரெண்டு நாட்டில் மட்டும் சொருகிக்கோங்க. சொருகிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது மினி ட்ரே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சோப்பு பாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சோப் பாக்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கீழே வைக்கும்போது தண்ணியில் பாடும், அப்போ சோப்பு வந்துட்டு நமக்கு கரையும். ஸோ இது நீங்கள் சோப் பாக்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லெக்கு வச்சுக்கோங்க. இப்போ லெக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெக் பின்னுறதுக்கு மூணு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ஒன்னேகால் அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூணு ஒயரையும் நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். மூணு ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஒயரை வச்சுக்கலாம். இப்போது ரெண்டாவது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் இப்படி போடணும். ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வந்துட்டு ஒரு இன்ச் வரைக்கும் இருக்கணும். அடுத்து மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இந்த மூணாவது ஒயர் டைட்டாக இருந்தாலே போதும். இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும், அந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இது ரெண்டாவது ஒயர், இதுவும் பின் பக்கம் சுற்றி வர ஒயர், இதை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த மூணாவது ஒயர், இதுவும் பின் பக்கம் சுற்றி வரும், இந்த ஒயரை எடுத்து ரெண்டு லூப்பில் போடணும். இதுதான் ஆம்லா நாட்.
இப்போ ஒரு ஒரு ஒயரா பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நாட்டை டைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். ஆம்லா நாட்லேயே இந்த லெக்கோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். ரெண்டாவது ஆம்லா நாட் போடுறதுக்கு கீழே இருக்கு இல்லையா இந்த ஒயரை ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கணும். ஒரு இன்ச்சு வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இதுக்கு மேலே இருக்கிற ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி ரெண்டாவது ஒயரையும் இப்படி மடிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வந்துட்டு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மூணாவது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். இதை வந்துட்டு டைட்டாகவே மடிச்சுக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்டு ஒயர், இது தேர்டு ஒயர். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் இதை எடுத்து சும்மா இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒயர் திருமண ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். மூணாவது ஒயர் இதை எடுத்து ரெண்டு லூப்பில் போடணும். இப்போது ஒரு ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் நமக்கு வந்துடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம மூணாவது ஆம்லா நாட் போட போகிறோம். கீழே இருக்கலையே அந்த ஒயரை ஆப்போசிட்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயருக்கு மேலே இருக்கணும். ரெண்டாவது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் ஒரு இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்படி டைட்டாகவே வச்சுக்கோங்க. இப்போது இது ஃபஸ்ட்டு ஒயர், செகண்ட் ஒயர், தேர்டு ஒயர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ரெண்டாவது திருமண ஒயர் இருக்கும் இல்லையா, இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த மூணாவது ஒயரை எடுத்து ரெண்டு லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போது மேலே மேலே வந்துட்டு ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆம்லா நாட் நீங்கள் போட்டுக்கோங்க. நார்மலாக எப்படி ஆம்லா நாட் பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். இது லேயர் லேயராக பின்னுறதுனால ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம பின்னியிருக்கோம். ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த லெக்கை ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இந்த லெக்கு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நாலாவது லெக்கை இந்த ட்ரேயில் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இந்த நாட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டாவது வரிசையில் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஒரு நாட்டில் சுற்றி நாலு ஹோல் இருக்கும். அந்த நாலு ஹோல்குள்ளேயும் ஆறு ஒயரை உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. இப்போது ஆறு ஒயரையும் உள் பக்கத்தில் கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு இந்த ட்ரேக்குள்ளேயே இந்த ஆறு ஒயரையும் சொருகி விட போகிறோம். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த ட்ரேக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீதமான சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு ரொம்ப அழகான ஒரு மினி ட்ரே லெக்கு வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது பாருங்கள். குடைகள் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நமக்கு ரொம்ப அழகான மினி ட்ரே ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோவை பார்த்தின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.